இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம இந்த ஹோரை சம்மந்தமான ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோரைனா என்ன அதே மாதிரி இந்த ஹோரை பலன்கள் எப்படி எப்படி பார்க்கலாம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கும் சரி சந்திரனுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி அதே மாதிரி ஹோரையை இன்னமும் சூட்சமமாக போய் என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள எபிசோடும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இது அமையும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இதை நீங்கள் தயவு செஞ்சு இதை கற்றுக்கோங்க இப்போ நம்ம அந்த ஹோரை வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய ஹோரை என்ன அப்படின்னா புதன் ஹோரை இந்த ஹோரை அப்படின்னு வரும் பொழுது முன்னாடியே அந்த ஃபஸ்ட்டு இதில் நான் சொல்லும்போது நாலு எபிசோட் முறை சொன்னதும் இதே தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன பார்ப்போம் அப்படின்னா நாள் பார்ப்போம் அந்த நாளில் உள்ள லக்னங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த ஹோரைகள் பார்ப்போம் சில ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் அவங்க அதிர்ஷ்டக்காரங்களாக இருக்காங்க பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நாள் நாள் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதுக்கு இந்த ஹோரை சாட்டை நீங்கள் யூஸ் பண்ணி செய்கிறவங்க வந்து வெற்றிகள் வந்து ஒரு பத்து பர்சன்ட்டில் இருக்கிறவங்க முப்பது பர்சன்ட் வெற்றி கிடைச்சிருது அதே மாதிரி தோல்வியாகவே இருந்துகிட்டே இருக்குது லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு தோல்விகள் குறைஞ்சிருதுங்கிறதும் உண்மையே அப்போ இப்போ இருக்கிற வாழ்க்கையோட ஒரு முன்னேற்றமான சிந்தனைக்கு இது கொண்டு போகுதுங்கிறதும் சத்தியமான உண்மையே அப்போது இந்த வகையில் வந்து இந்த ஹோரைகள்னு வரும்பொழுது புதன் ஹோரையில் ஜென்ரலாக உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் யோகங்கள் அவயோகங்கள்ங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ஜென்ரலாகவே புதன் குறையில் என்னென்ன பண்ணலாம் இது வந்து ஒரு வெளிநாடு சம்மந்தமான ஒரு தொடர்புகள் அதே மாதிரி ஒரு இமெயில் அனுப்புறது ஒரு முக்கியமான இமெயில் அனுப்புறது அதே மாதிரி ஒரு ஃபோன் மூலமாக சில தகவல்களை முக்கியமான தகவல்களை நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் விஷயங்களில் வந்து ஒரு ஒருவேளை நீங்கள் தரகு தொழிலில் இருக்கீங்க ப்ரோக்கரேஜோ கன்சல்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோன் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ இல்லைன்னா இன்டர்நெட் மூலமாக அந்த ஸ்கைப் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வது ஈவன் ஜோதிடம் பார்க்குறதுக்கான நேரங்களை இதான் நீங்கள் ப பயன்படுத்திக்கிறது அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறீங்கன்னா அந்த கல்யாண பத்திரிக்கைக்கு இந்த கா இந்த காலங்களில் நீங்கள் போய் பார்க்குறது ஒருவேளை நீங்கள் பு புதுசாக நீங்கள் ஒரு புக்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு அக்கௌண்ட்ஸை கணக்கு போட போகிறீங்க கணக்கு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் நம்ம சொல்கிறது புரியும் அந்த கணக்குகள் எழுதக்கூடிய நேரங்களை இதை வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வம்பு வழக்கில் இருக்கீங்க வம்பு வழக்கில் இருக்கும் பொழுது ஒரு இதில் போய் பார்க்குறது ஒரு அட்வொகேட்ஸை போய் பார்க்குறக்கூடிய அமைப்புகளை இந்த டைத்தில் நீங்கள் வச்சுக்கிறது அதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் அதாவது ஒரு உங்களோட ஒரு ஞானத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு ஒரு அட்வைஸ் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த புதன் முகையை வச்சுக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் குறிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கலாம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம் அதே மாதிரி ஸோ இது வாங்கிறது நகை வாங்கக்கூடிய அமைப்புகள் பண்ணுறது அதே மாதிரி ஆடம்பரமான கார்கள் வாங்கிறது இந்த கார்கள் வாங்கிட்டு பயன்படுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல யோகத்தை கொடுக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கல்யாணங்கள் பண்ணக்கூடிய நேரங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதும் நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி பெண் பார்க்க போகக்கூடிய அமைப்புகளை இந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறதும் வந்து நல்லதை கொடுக்கும் இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் கொடுத்துரும் சரி இப்போ இதில் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஹோரைகளில் வரும்பொழுது இதில் இந்த இந்த ஹோரையில் இருக்குது இந்த ஹோரையில் நீங்கள் பண்ண முடியாத பட்சத்தில் நட்பு கோரைகள்னு சில கணக்குகள் உண்டு அந்த நட்பு கோரைகள் நம்ம நிறைய பார்த்துட்டே வந்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ன இப்போ நட்பு ஹோறைகள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நண்பரான சனீஸ்வர பகவானோட ஹோரையில் நீங்கள் பண்ணுறது விசேஷ பலனை கொடுத்துரும் ஏன்னா ஜென்ரலாக சனீஸ்வர பகவானோட ஹோரையில் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லாக இரு நன்றாக இருந்து அந்த டயத்தில் நீங்கள் வந்து இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த புதன் ஹோரையில் இதெல்லாம் நீங்கள் இந்த சாட் பார்த்துட்டு இதை நீங்கள் பொழுது இது மிஸ் ஆனால் இந்த டயத்தில் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கராச்சாரியார் சுக்கரஹோரையில் நீங்கள் செய்யக்கூடிய இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்சாலும் யோகத்தை கொடுத்துருதுங்கிறது உண்மை சரி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சம இதுன்னு வரும் இது கிரகங்களை பேஸ் பண்ணி தாங்க இதுவும் ஜோதிடத்தில் ஒரு கணக்கு தான் அப்படிங்கும்போது அந்த கணக்கில் வரும் பொழுது சூரிய ஹோரையிலையும் இந்த டயத்தில் நீங்கள் ஒருவேளை புதன் கிழமையில் இந்த புதன் ஹோரையில் செய்யணும்னு மிஸ் ஆகி ஒருவேளை நீங்கள் அடுத்தது வந்து அந்த டைமிங் செட் ஆகலைன்னா இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சூரிய ஹோரையில் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் பெரிய பாதிப்பையும் கொடுக்காது பெரிய ஆதாயத்தையும் கொடுக்காது இது நியூட்ரலாக நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது உங்களுக்கு வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரையில் செய்ய வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோரையில் இந்த டை இந்த அதாவது புதன்கிழமையில் நீங்கள் வரக்கூடியது ஒருவேளை புதன் உங்கள் இதில் ஜாதகத்தில் வலுத்து அதே மாதிரி இந்த இந்த காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஹோரையில் வரும் கூடிய காலங்களில் புதன் கணக்கில் வரும்பொழுது நீங்கள் செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஹோரையில் செய்ய வேண்டாம் ஹோரையில் செய்ய வேண்டாம் அன்பர்களே இதை நீங்கள் செய்யும் பொழுது தேவையில்லாத சிக்கல்கள் வந்துட்டு தான் உண்மை அப்படிங்கும் போது இதில் நீங்கள் சில விதிகளெலாம் நம்ம சொல்லியிருக்கோம் விதி விளக்குகள் என்ன ஒருவேளை நீங்கள் சந்திர ஹோரையில் ப பிறந்திருந்தாலோ செவ்வாய் ஹோரையில் பிறந்திருந்தாலோ ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ஹோரையில் பிறந்திருந்தாலோ பெரிய பாதிப்புகள் இருக்காது அது உங்களுக்கு யோகமாகவும் மாறிடுங்கிறத நீங்கள் சூட்சமமாக புரிஞ்சுக்கணும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க எனக்கு இது பாதகமான நேரத்தில் தான் செய்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களோட தேவதா யார் அதுக்குள்ள வழிபாடு என்ன அப்படிங்கிறத அந்த வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கிறது இப்போ பேசிக்காகவே உங்களுக்கு தெரியும் சூரியன்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் இருக்கும் அதை எந்தெந்த தெய்வத்தை வழிபடணுமோ அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கிறதும் அதே மாதிரி புதனுக்குள்ள விஷயத்தையும் வழிபட்டுக்கிறது ஒருவேளை நீங்கள் அந்த டயத்தில் சந்திரனுக்கு பண்ணுறீங்கன்னா சந்திரனுக்கு என்ன தெய்வத்தை வழிபடுவீங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுக்கும் பொழுது இது ஒரு நல்ல பலனை கொடுத்துருதுங்கிறது தான் உண்மை வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் சரிங்களா இதை நீங்கள் பயன்படுத்திக்கும் பொழுது நல்ல மாற்றங்களை நீங்கள் உணரலாம் அனுதினமும் உணரலாம் சரி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல பட் நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம இலவசமாகவே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹோரை சாட்டுங்கிறத நம்ம உங்களுக்கு கொடுக்கலாங்க இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் கேட்கணும் தயவு செய்து நீங்கள் கால் பண்ண வேணாம் ஏன்னா இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிவிட்டால் நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த கன்சல்டேஷனில் அது வேண்டாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் வாட்ஸ்அப்பில் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எளிமையாக புரியும் சரிங்களா இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் பார்த்துக்கும்பொழுது பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அன்பான நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சில கிரக அரசர்கள் வந்து கிரக அரசர்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அதோடு சேர்த்து இந்த குறையும் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களோட வெற்றி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் இதெல்லாமே உங்களுக்கு ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குங்கிறத உண்மை சரி இந்த பாதகமான நேரங்களில் வரும்பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கிறதும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறதும் ஜாதக ரீதியாக உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி இதுக்குள்ள தேவத்தையவும் நீங்கள் வழிபட்டுக்கிறதும் வந்து விசேஷ பலனை கொடுத்துரும் நண்பர்களே நாளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ஹோரையை பற்றி நம்ம பார்க்கலாம் அடியனுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்